இன்னைக்கு நம்ம டவட்ரி சேனல்ல என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னங்க எல்லாருமே எப்ப பார்த்தாலும் வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் பத்தி தான் நீங்க எல்லாமே டிப்ஸ் போடுறீங்களே தவிர வெயிட் கெயினுக்கான எஃபெக்டிவான டிப் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் புலம்பி கேட்டிருக்கீங்க என்கிட்ட. அதனால இன்னைக்கு வெயிட் கெயினுக்கான டிப் என்ன அப்படிங்கிறத பத்தி நான் இன்னைக்கு சொல்ல போறேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஞ்சு திங்ஸ் நீங்க டெய்லியும் ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்க. இதையே மாற்றி மாற்றி டெய்லியும்னா ஒரே நாளில் வந்து இதை எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றே எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும். இதை ஏதாவது ஒரு நேரத்தில் இதை எடுத்துக்கோங்க, நல்லாவே வெயிட் கெயின் ஆகிறதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருப்பு உளுந்து கஞ்சி அப்படிங்கிறது தான். இந்த கஞ்சியை சாப்பிட்டுக்கிட்டே வரீங்க, இதனால நல்லாவே வெயிட் போடுங்க. செகண்ட் என்ன கேட்டீங்க அப்படின்னா, பொட்டுக்கடலை உருண்டை. நான் ஏற்கனவே உங்களுக்கு பொட்டுக்கடலை உருண்டை ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன், நீங்கள் நம்ம சேனலில் பேக்கில் போய் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. அதுதான் செகண்ட் ஒன். தேர்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புளிக்காத தயிர், ஃப்ரெஷ் தயிர் இருக்குல்லங்க, அதில் நாட்டு சர்க்கரையை போட்டு குடிச்சிக்கிட்டே இருங்க. இதுவுமே நல்ல வெயிட் கெயின் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நாலாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பழைய பழமொழியே இருக்கு, நம்ம பாட்டி தாத்தா அடிக்கடி சொல்லுவாங்க, இளைத்தவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்ற ஒரு ஃப்ரேஸை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே தான், எள்ளு உருண்டை வந்து டெய்லியும் ஒன்று எடுத்துக்கோங்க. இதுக்கடுத்து என்ன இம்பார்ட்டண்ட்டானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழைப்பழம் அதிகமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஸ்நாக்ஸாக சாப்பிடாமல் டைனிங் டேபிள், இனிமேல் நீங்கள் சாப்பிட்ற இடத்துல ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சுருக்க இடத்துல என்ன சாப்பிட்டுக்கிறீங்க அப்படின்னா, வாழைப்பழம் ஒரு சீப்பு வாங்கி வாங்கி வச்சுக்கோங்க. அது என்ன வாழைப்பழமாக இருக்கணும் அப்படின்னா, ரஸ்தாலியாக தாங்க இருக்கணும். ரஸ்தாலி தான் நல்லாவே நம்மளுக்கு வெயிட் கெயின் பண்ணும். ஏன்னா சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஊட்டுவாங்க சாப்பாடு சாப்பிடல அப்படின்னா, அந்த ரஸ்தாலி பழம் ஒன்று பெனஞ்சி எடுத்து ஊட்டி விட்டுருவாங்க. காரணம் என்னென்னா, நல்லாவே வெயிட் கெயின் பண்ணும். ரஸ்தாலிக்கு வந்து அந்த பவர்ஃபுல்லான எஃபெக்ட் வந்து ரஸ்தாலிக்கு உண்டு. நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாதாம் மில்க். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் ரெடி பண்ணி வச்ச ஒரு பாதாம் மில்க்கை ரெகுலராக பால் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நார்மலான பர்சன்ஸ் எப்போதுமே பால் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அதில் பாதாம் மில்க் ஆட் பண்ணி குடிக்கிறவங்களுக்கு வெயிட் கெயின் கிடைக்கும். அதனால் இதை அஞ்சையும் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். நல்ல புசு புசுன்னு ஆயிடுவீங்க, பப்ளியாக இருப்பீங்க, பப்பாயா மாதிரி இருப்பீங்க. ட்ரஸ்ட் மீ, இந்த மாதிரி புது புது இன்ஃபர்மேஷனை, அற்புதமான விஷயங்களை, வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே நம்மளை நம்மளே ஹெல்த்தியாக ஆக்கிக்க, என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.